ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பந்து சேதப்படுத்திய குற்றத்துக்காண்டி ஆஸ்திரேலிய அணியோட கேப்டனாக இருந்த ஸ்மித், துணை கேப்டன் டேவிட் வார்னர், தொடக்க வீரர் பேன் கிராஃப்ட் இவங்க மூணு பேர்த்துக்கும் தடையும் தண்டனையும் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை குறித்து செய்தியாளர்கள்ட்ட பேசிய ஸ்மித் கண்ணீர் மல்க ஆஸ்திரேலிய ரசிகர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் தன்னோட தவறையும் வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த பிரச்சனை குறித்து ஸ்மித், டேவிட் வார்னர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பல தரப்பிலிருந்து எதிர்ப்பும் சில பேர் வந்து ஆதரவும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் ஸ்மித், டேவிட் வார்னர் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல ஸ்மித்தை ஒரு குற்றவாளி மாரி நடத்தினது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை தந்திருக்கு. கிரிக்கெட் போட்டியில ஸ்மித் திறமையான கிரிக்கெட் வீரர் மட்டும் இல்லாம நிறைய போட்டிகள்ல சாதனையும் படைச்சிருக்காங்க. ஆட்டத்துல நேர்மையா விளையாடுறது முக்கியம்தான். இவங்க வந்து இந்த தவறை செஞ்சுட்டாங்க அப்படிங்கறதுக்காண்டி எப்பயுமே இவங்க ஒரு மோசமான கிரிக்கெட் வீரர் தான் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சிடக்கூடாது அப்படின்னு ஸ்மித் வார்னருக்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணி வீரரான பும்ரா வந்து இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒருவர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண நல்ல விஷயங்களை வந்து நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.